இப்படி சல்லி சல்லியாக ஒருக்கிட்டீங்களேயா டெஸ்ட் மேட்ச்சில் தான் எங்களை புரட்டி போட்டுட்டீங்க ஓடியலையாவது எதா பண்ணலான்னு பார்த்தா இதுலேயும் இப்படியா இப்படி வந்து வெஸ்ட் இண்டீஸ் இந்தியா பார்த்து புலம்புற மாதிரி தான் நேற்று நடந்த இந்தியா விசஸ் வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் வந்து ஆகி போச்சுங்க நேற்று மேட்சில் வந்து வெஸ்ட் இண்டீஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து பண்ணாங்க சரிப்பா இந்தியா ஏதாவது ஒரு மிகப்பெரிய டார்கெட்டை வந்து கொடுப்பாங்க எங்களோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம் நேற்று மேட்சில் வந்து நடந்ததே வேறங்க பிரெண்டன் கிங்கும் கைல் மேஸும் தான் வந்து ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க ஹார்திக் பாண்டியா இல்லையா வந்த உடனே கைல் மேரசோட விக்கெட்டை வந்து எடுத்தாருங்க ஆளாக ரோஹித் சர்மாவுக்கு வந்து கேட்ச் கொடுத்து அந்த ஒரு விக்கெட்டை வந்து எடுத்தாரு அதுக்கப்புறம் முகேஷ் குமார் வந்து அத்தன் சேவோட விக்கெட்டை வந்து எடுத்தாரு அப்புறம் வந்து சரிப்பா பிரண்டன் கிங்காக இருந்து நல்லா விளாடுவார்னு பார்த்தா அவரோட விக்கெட்டை வந்து தாக்கூர் வந்து எடுத்தாரு இந்த மாதிரி ஆளுக்கு ஒரு விக்கெட்னு சொல்லிட்டு மூணு விக்கெட் வந்து அங்கேயே வந்து போயிருச்சு அப்போதான் ஜடேஜா வந்தார் மனுஷன் என்ன இந்த மாதிரி ஆளுக்கு ஒரு ஒரு விக்கெட் எடுத்து இப்படி வந்து ஓட்டிட்டு இருக்கீங்க இப்போ பாருங்க நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்கன்னு சொல்லிட்டு மனுஷன் வந்து நின்று ஹெட்மேரோட விக்கெட்டை வந்து எடுத்தாரு ரொமாரியோட விக்கெட்டை வந்து எடுத்தாரு அடுத்த அடுத்து மூணு விக்கெட்டை வந்து எடுத்து வந்து அசத்திட்டாருங்க இதுலயும் வந்து ரொமாரியோ விக்கெட் எடுத்தது தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் சோ இந்த விக்கெட் என்னதான் வந்து ஜடேஜா வந்து எடுத்தாலும் இந்த விக்கெட்டை எடுக்கிறதுக்கு முக்கிய காரணம் விராட் கோலி அப்படின்னு வந்து சொல்லணும் ஏன்னா மனுஷன் ஒரு வேற லெவல் கேட்சா ஒத்த கையில வந்து பிடிச்சிருப்பாப்புல சோ அந்த ஒரு கேட்ச்னால தான் வந்து இந்த விக்கெட்ட வந்து எடுக்க முடிஞ்சு சோ அப்பயே வந்து கிட்டத்தட்ட வந்து ஆறு விக்கெட் வந்து போயிருச்சா அப்புறம் வந்து குல்தீப் வந்தாரு இனிமேல் அவ்வளவுதான் உங்களோட ஜோலி முடிஞ்சுச்சு நீ நான்தான் விக்கெட் எடுப்பேன் இனிமேல் யாரும் விக்கெட்டை எடுத்தீங்க அவ்வளோதான் பாருங்கன்னு சொல்லிட்டு மனுஷை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த விக்கெட்டை வந்து எடுத்து வந்து அசதி போட்டாருங்க இதில் வந்து நேற்று வெஸ்ட் இண்டீஸில் கொஞ்சமாவது ஒரு பொறுப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா சாய் கோப் மட்டும்தான் சாய் கோப் மட்டும்தான் வெஸ்ட் இண்டீஸ்க்கு கொஞ்சம் ஹோப் கொடுக்குற மாதிரி வந்து விளையாண்டாரு அவரோட விக்கெட்டை வந்து குல்தீப் யாதவ் எடுத்து வந்து அசைத்திட்டாரு இதனால வந்து வெஸ்ட் இண்டீஸ் இருபத்தி மூணாவது ஓவர் முடிவில் நூற்றி பதினாலு ரன்னுக்கே வந்து ஆல் அவுட் ஆயிட்டாங்க நூற்றி பதினஞ்சு ரன் எடுக்கிறதெல்லாம் பெரிய விஷயமாப்பா இதெல்லாம் எங்களுக்கு ஜுஜூபி மேட்ரு டி ட்வெண்ட்டி மாதிரி விளையாண்டு போயிட்டே இருப்போம் இப்படி தாங்க நேற்று இந்தியா நம்பிக்கையோட வந்து பேட்டிங் ஸ்டார்ட் பண்ணாங்க அதுக்கு தகுந்தாப்புல இஷான் கிஷானும் சுப்மன் கிலும் வந்து பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க சரி ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப் வந்து கண்டினியூ ஆன் பார்த்தா சுப்மன் கில் பாட்டுக்கு ஒரு ஃபோர் அடிச்சுட்டு அவர் வந்து அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ் வந்தாரு சூரியகுமார் யாதவோட ஆட்டத்தை தான் எல்லாருமே எதிர்பார்த்து வந்து பார்த்துட்டு இருந்தோம் ஏன்னா இவர் மேல என்ன கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா இவர் டி ட்வெண்ட்டில நல்லா வந்து விளையாடுறாரு ஆனா வந்து ஓடியில தான் வந்து சொதப்புறாரு அப்படின்ற மாதிரி ஒரு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இருந்துச்சு ஆனா அதுக்கு தகுந்தாப்புல சூரியகுமார் யாதவ் வந்தோடனே சொல்லிட்டு அடிச்சு தாங்க வந்து விளையாண்டு இருந்தாரு என்ன வந்து ஆசையா இருந்துச்சுன்னா இசான் கிசான் ஒரு பக்கம் நல்லா வந்து இருக்காரு அவர் கூட சூரியகுமார் யாதவ் பார்ட்னர்ஷிப்பை போட்டு இந்த மேட்ச் எப்படியாவது முடிச்சு விச்சா சூப்பரா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் ஆனா சூரியகுமார் யாதவ் வந்து மோட்டியோட போல்ல வந்து அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் வந்து ஹர்திக் பாண்டியா வந்தாரு ஹர்திக் பாண்டியா தாங்க பாவம் தேவையில்லாம வந்து அவுட் ஆயிட்டாரு அவருக்கு வந்து அன்லக்கினால வந்து ரன் அவுட் ஆயிட்டாரு என்ன ஆச்சுன்னா பவுலர் கையில இருந்து தெரியாம வந்து பால் போய் அந்த இடத்துல வந்து ஹர்திக் பாண்டியா வந்து கொஞ்சம் முன்னாடி வந்தனால வந்து ரன் அவுட் வந்து ஆயிட்டாரு ஹர்திக் பாண்டியா போனோடனே அதுக்கப்புறம் வந்து ஜடேஜா வந்தாரு அப்புறம் வந்து தாக்கூர் வந்தாரு தாக்கூர் வந்து அவுட் ஆயிட்டாரு ஜடேஜாவும் ரோஹித் சர்மாவும் சேர்ந்து இந்த ஒரு மேட்ச் வந்து கடைசியில முடிச்சு விட்டாங்க உண்மையிலே இந்த மேட்ச்ல வந்து இசான் கிசானா பாராட்டி ஆணுங்க மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா ஹாஃப் சென்ச்சுரி அடிச்சு பட்டையை கிளப்பிட்டாப்ல இப்போ இசான் கிசானா பொறுத்த வரைக்கும் வந்து நல்ல ஃபார்ம்ல வந்து இருக்காரு போன டெஸ்ட் மேட்ச் மேட்சஸ்லேயே வந்து ஹாஃப் செஞ்சுரி வந்து அடிச்சாரு இதுலேயே வந்து ஹாஃப் செஞ்சுரி அடிச்சிட்டு இருக்காரு இதே மாதிரி அடுத்தடுத்த ஓடிய மேட்சஸ்ல வந்து நல்லா வந்து விளாண்டாரு அப்படின்னா கண்டிப்பா ஓடிய வேர்ல்டு கப்ல இவரும் வந்து இருந்து விளாடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு போர்த்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்கும் சொல்லிட்டு நேற்று மேட்சை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியா வந்து டி மாதிரி வந்து விளாண்டு ஈஸியா இந்த மேட்சை வந்து முடிச்சு அஞ்சு விக்கெட் வித்தியாசத்துல அழகா இந்த மேட்சை வந்து வின் பண்ணிட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நேத்து நடந்த இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் ஓடிய மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடி எல்லாம் மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்